வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கேபிட்டல் யூனிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேபிட்டல் யூனிட்ல டயாகிராம் எப்படி ஃபிட் பண்ணணும்னு வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். கேபிட்டலோட கம்பெனி 80 வாட்ஸ் யூனிட்டுங்க. இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டயாகிராம் உள்ளே போயிடுச்சு. இந்த டயாகிராமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதற்கு பொலாரிட்டி உள்ளபடி எப்படி இந்த டயாகிராமை ஃபிட் பண்ணி பாட வைக்கிறதுன்னு வாங்க வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்டோட இன்டீரியர் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டயாகிராம் இருக்கும். இதில் உள்ள டயாகிராம் தான் ரிமூவ் பண்ணிவிட்டு புது டயாகிராம் யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டயாகிராம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த டயாகிராம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டயாகிராம். இதை ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி டயாகிராம் யூனிட் பாடுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீடு வேறு நான் சால்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே போல் கரெக்டாக நீங்கள் சால்டிங் பண்ணிவிட்டு பாடி ஷார்ட் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அதில் ஃபிட் பண்ணிட்டேன். இது நமக்கு பாடி ஷார்ட் இருக்கா இல்லையாங்கிறது ஃபஸ்ட்டு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயாகிராம் போட்டத யூனிட்டை நான் செக் பண்ண போகிறேன். ப்ளஸ் மைனஸ்னு 2 வயரை எடுத்து நம்ம ஆடியோ கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக படிக்குது. இதில் 1 வயரை கொடுத்துட்டு 100 வயரை பாடியில் தொட்டால் நமக்கு பாடி ஷார்ட் தெரியும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாடி ஷார்ட் இல்லை. இப்போ நமக்கு டயாகிராம் கரெக்டாக பாடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.